ஜல்லிக்கட்டு போராட்டத்திற்கு பிறகு மாணவர்களை அரசு எந்தவித போராட்டமும் நடத்த விடாமல் பயந்து போய் அடக்கி ஒடுக்கி வைத்துள்ளதாக நடிகை ரோஹிணி ஒன் இந்தியாவிற்கு அளித்த சிறப்பு நேர்காணலில் கூறியுள்ளார். ஒன் இந்தியா நேயர்களுக்கு வணக்கம். சில விஷயங்களை நான் என்னுடைய பயணகதியில் நான் பார்த்துருக்கிற கவனிச்சிருக்கிற ரொம்பவுமே மனம் உடைந்து போயிருக்கிற சில விஷயங்களை பற்றி உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். தொடர்ந்து விவசாயிகளுடைய போராட்டத்தை பற்றி நம்ம நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கோம், பேசிக்கிட்டு இருக்கோம். அதற்கு எந்த விதமான ஆதரவு கொடுப்பது அப்படின்றது தெரியாத ஒரு நிலை நிறைய பேருக்கு இருக்குது. அதை பற்றி பேசுவோம். விவசாயிகளுடைய கோரிக்கைகள் என்ன அப்படின்றத பற்றி முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, கூட்டுறவு வங்கிகளில் இருக்கிற அவர்களுடைய கடன்களை ஒரு பாரபட்சம் இல்லாமல் தள்ளுபடி செய்யணும் அப்படின்றதும், அதன் பிறகு ஒரு ஒரு மகசூல் எடுக்கிறதுக்காக வீட்டில் இருக்கிற தாலி முதல் கொண்டு நகை நட்டை ஒரு வங்கியில் அடகு வச்சிருப்பாங்க. ஆனால் அந்த தவணை கட்ட முடியாமல், எத்தனையோ தடவை கேட்டு கூட கட்ட முடியாமல் அந்த நகை எல்லாத்தையும் ஏலம் போடுற அளவுக்கு வந்திருக்கு. நிறைய பேருடைய விவசாயிகளுடைய நகையெல்லாம் அந்த ஏலத்தை தவிர்க்க வேண்டும் அப்படின்றதும் அவங்களுடைய முக்கியமான கோரிக்கைகள். இதில் இன்னும் ஒரு கோரிக்கை சேர்த்துக்கணும் அப்படி, மீத்தேன் திட்டத்தை எதிர்த்து ஒரு கோரிக்கை இருக்குது. மீத்தேன் அப்படின்ற ஒரு வார்த்தையோடு வந்தபோது நம்மாழ்வார் ஐயா அங்கேயே உட்கார்ந்து அவருடைய உடல் நலம் கெட்டு போனதுக்கு மிக மிகப்பெரிய காரணம் அந்த மீத்தேன் போராட்டம்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த போராட்டத்துக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு நாள் அவரை நான் சந்தித்தேன். ரொம்ப வீக்காக இருந்தார், ரொம்ப கவலைப்பட்டோம். நீங்கள் இப்படி வந்து உடம்பு சரியில்லாத நேரத்தில் நீங்கள் போகிறது சரியில்லை ஐயா அப்படின்னு சொன்னதுக்கு வந்து, அப்படின்னா என்ன பண்ணுறது, மீத்தேன் எடுக்கிற திட்டத்தை கொண்டு வந்துட்டாங்கன்னா அவ்வளோதானேம்மா அப்படின்னாரு. அவருடைய உயிரை காவி எடுத்துக்கிட்ட அந்த மீத்தேன் திட்ட போராட்டத்தை நாம் தொடர்ந்து கையில் எடுக்கணும். மீத்தேன் எடுக்க விடாமல் தான் நாம் இருக்கிறது தான் விவசாயிகளுக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய உதவி. இன்னொரு விதம் இருக்குது, மீத்தேனாக இருந்தாலும் என்ன, பேரை மாற்றி ஹைட்ரோ கார்பன் அப்படின்னு சொன்னாலும் என்ன, ரெண்டுமே ஒன்று தான். இது நம்மளுடைய டெல்டா மாவட்டத்தில், அந்த டெல்டா பகுதியில் இருக்கிற எல்லா விவசாயிகளையும் கொலை செய்கிற மாதிரி, அவங்க தற்கொலை பண்ணிக்கிறாங்க அப்படின்றது வேற. ஆனால் ஒரு அரசாங்கம், மத்திய அரசாங்கம் நம்மளுடைய விவசாயிகளை எல்லாரையும் கொலை செய்கிற மாதிரியான ஒரு திட்டம் இது. இதை நாம் அனுமதிக்கக்கூடாது. இதற்காக மாணவர்கள் எல்லாமே இதில் பங்கு பெறுவதற்காகவும் போராடுவதற்காகவும் முயற்சி செய்த போது அவங்கள எல்லாரையுமே அடக்கி வச்சுட்டாங்க. இப்போ எல்லாரையும் பயமுறுத்தி வச்சுருக்காங்க. ஒரு ஜல்லிக்கட்டுக்காக மாணவர்களுடைய எழுச்சி பார்த்த உடனே பயந்துட்டாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மாணவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தி முடித்த அடுத்த வாரத்தில் ஒரு ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு பேரணி நடந்தது. எப்போவாவது நம்ம பார்த்துருக்கோமா, மெரினா பீச்சில் ஆர்எஸ்எஸ்னுடைய அணிவகுப்பு நம்மளுடைய வாழ்க்கையில் எப்போவாவது பார்த்துருக்கோமா? அது ஒரு ஒரு சிக்னல் மாதிரி, அந்த மாதிரி சிக்னல்ஸ் நிறைய கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்மளை வந்து திசை திருப்புறத்துக்காக நம்மளுடைய உணவில் கை வைக்கிறாங்க. மாட்டுக்கறி கூடாது அப்படின்றாங்க, பேன் பண்ணுறாங்க, உடனே நம்ம அந்த போராட்டத்தில் இறங்கிடுவோம் அப்படின்றதுக்காக. இந்த திசை திருப்புல எல்லாத்தையும் நாம் பக்கத்தில் வச்சுட்டு மிக முக்கியமான பிரச்சனைகள் என்ன என்பதை அலசி ஆராய்ந்து பார்த்து எதற்காக நாம் நிற்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கணும், நிற்க வேண்டும் என்பது.